மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சுப பாபத்துவம் வந்து தசாபக்திகளில் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு இப்போ அடிக்கடி கேட்பீங்க. ஒரு நிலையில் வந்து உண்மை ஜாதகங்களை சொல்லி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி ஒரு உண்மை ஜாதகத்தை விளக்க போகிறேன். அந்த உண்மை ஜாதகம்னா நம்மளை மாதிரி ஒரு நடுத்தர மாணவர் தான், ஒரு விஐபி ஜாதகம், கோடீஸ்வரர் ஜாதகம், அதிகாரம் உள்ளவர் ஜாதகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமானவர் ஜாதகம் அப்படிலாம் விளக்க போகிறதில்லை. ஒரு உண்மையான ஒரு ஜாதகம், அதன் மூலமாக அந்த தசாபக்திகளின் பாபத்துவம் காரணமாக எப்படி எப்படி ஒரு பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டியது நம்முடைய இந்த வகுப்புடைய மிக முக்கிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு இருக்கும். அப்போ தசாபக்திகளில் பாபத்துவம், சுபத்துவம் போன்ற அமைப்புகள் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்துருவோம். தசையிலையும் புக்தியிலையும் ஒரு பாபத்துவம் வந்துவிட்டாலே, சுபத்துவம் வந்துவிட்டாலே எப்படி வந்து ஒரு நிலையில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சந்தோஷமாக பலன் சொல்கிறீங்களோ, ஒரு பாபத்துவம் வந்துவிட்டால் அந்த இடத்துல கடுமையான ஒரு அமைப்புகளை 6-8 காம்பினேஷன்னு சொல்லப்படக்கூடிய எல்லா வகை அமைப்புகளையும் அப்படியே இப்போ தசாபக்தி வகுப்புகளாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபைனலாக எங்கே வந்து நிற்பீங்கன்னா தசாபக்திகளில் தான் வந்து நிற்பீங்க. லக்னம் லக்னாதிபதி, 5-9 கேந்திரம், 5-9 கோணம், 1-4-7-10 கேந்திரம், 6-8-12 மறைவிடம், அப்புறம் 12 ராசி, 12 வீடுகள், 9 கிரகங்கள், எல்லா நட்சத்திரம் நட்சத்திரம் எல்லாம் போய் எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்த்துவிட்டு முதன்மையாக இதை பண்ணிவிட்டு அதனை அடுத்து என்ன நடக்கிறது, சம்பவங்கள், வாழ்வியல் சம்பவங்கள் என்ன நடக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது அடிக்கடி தசாபக்தின்னு சொல்லுவேன். அந்த தசாபக்திகளில் தான் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. ஒரு தசா புக்தி என்ன செய்யும், ஒரு தசையில் புக்தி என்ன செய்யும், அந்த தசையே என்ன செய்யும், அந்த புக்தி என்ன செய்யும், அதற்குள்ளே இருக்கிற அந்தரம் என்ன செய்யும், அதற்குள்ளே இருக்கின்ற சூட்சுமம், சித்திரம், பிராணன் போன்ற அத்தனை அமைப்புகளையும் நுணுக்கமாக கணிக்க தெரிந்து விட்டாலே ஜோதிடம் கைவரப்பெற்று விட்டது என்று அர்த்தம். அப்போ இன்றைக்கு சுப பாபத்துவம், தசாபக்தி என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்பு தான் சுப பாபத்துவம். தசாபக்தி நல்லதை செய்யுமா, அந்த தசாபக்தி சுபத்துவமாக இருந்தால் நன்மைகளை, நல்ல ஆதிபத்தியங்களை, நல்ல காரகத்துவங்களை செய்யப்போகிறது என்ற அர்த்தம். அதே தசாபக்தி பாபத்துவமாக இருந்தால் கெட்ட காரகத்துவங்களை, கெட்ட ஆதிபத்தியங்களை, அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அது எதை கொடுக்க வேண்டியிருக்கோ. ஒரு கிரகம் வந்து தசை நடத்துது. இப்போ ஒரு உதாரண ஜாதகம் போட போகிறேன். ஒரு கிரகம் தசை நடத்துகிறது. அந்த கிரகம் தசை நடத்துகின்ற கிரகம் ஒரு விஷயத்தை செய்யணும். எப்படி செய்யணும் இருங்க. தசையில் சுப பாபத்துவம் புக்திகள்லையும் சேர்த்துக்கங்க. தசையில் புக்திகளில் சுப பாபத்துவம் இதுதான் இன்றைக்கு தலைப்பு. சுப பாபத்துவம்னா தசையில் புக்தி என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு தசாபுக்தி என்ன செய்யும் அப்படிங்கிறது இந்த தலைப்பாக இருக்கும். என்ன செய்யும் இந்த தசாபுக்தி அப்படிங்கிறதையும் என்ன செய்யலாம். ஒரு இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தையே, உண்மையான ஜாதகத்தையே விளக்க போகிறேன். ஒரு உண்மையான ஜாதகத்தையே விளக்கித்தான், ஏன்னா ரொம்ப நாளாக உண்மையான ஜாதகத்தை விளக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ரிஷப லக்னக்காரருக்கு, ஒரு ரிஷப லக்னக்காரருக்கு புதன் தசை என்ன செய்யும், அந்தந்த பருவங்களில் என்னென்ன செய்யும், முக்கியமாக ஒரு 25-30 வயசில் வர்ற புதன் தசை ஒரு ரிஷப லக்னக்காரர். இப்போ தசாபக்திகளில் பாபத்துவம்னு சொல்லிட்டோம். புதனின் வீடுகள் 2 வீடு, இது 2வது வீடு, 5வது வீடு. அப்போ இந்த புதனின் வீடு 2-5 வீடு அப்படிங்கிற போது இந்த 2வது வீட்டில் வந்து தனம், வாக்கு, குடும்பம் என்கின்ற அமைப்புகளும், 5வது வீட்டில் பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், உயர்ந்த சிந்தனை போன்ற அமைப்புகளும், புத்திரகாரகன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ரிஷப லக்னக்காரருக்கு புதன் தசை வருகிறது என்று வைத்து கொண்டால் அந்த புதன் தசை எந்த வயதில் வருகிறதோ அதற்கேற்றாற் போல காசை கொடுக்கும், குடும்பத்தை கொடுக்கும், ஒரு நல்ல விதமான வாக்கு பலிதம் என்று, சொல் பலிதம் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல சிந்தனைகள், நல்ல விஷயங்கள். தனம், வாக்கு, குடும்பம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய யோகம். ஒரு பைசாவை கொடுக்கக்கூடியது, நல்ல பருவத்தில் காசு பணத்தையும் குடும்பத்தையும் போன்ற ஒரு நிம்மதியான அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. 5ஆம் பாவகம், இதே 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், எந்த பாவகத்தோடு முதல்ல தொடர்பு கொள்கிறார் என்கின்ற அமைப்பு, எந்த வயதிற்கேற்றார் போல, அதாவது 5ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, 2ஆம் பாவகத்தை அவர் தான் கொடுப்பார். அப்போ இந்த இடத்துல உயர்ந்த சிந்தனைகள், எண்ணங்கள், புத்திரர்கள், குழந்தைகள் அமைப்புகள், அதை போலவே மிக மிக முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இது பூர்வபுண்ணியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இதில் நடக்கும்.
அப்போ ஒரு புதன் தசை என்ன பண்ணும், எப்படிப்பட்ட தன்மையில் பண்ணும்? இந்த இடத்துல பாருங்கள், கடந்த வருஷம் அக்டோபர் 2023 திருமணம் நடந்திருக்கு. திருமணம் நடந்தபோது குருதசையில் சனி புக்தி சஷ்டாஷ்டகம், இப்போ வந்து புதன் புக்தி நடக்குது. இந்த புதன் புக்தி அவருக்கு 2-5 என்கின்ற அமைப்பை கொடுக்கக்கூடியவர், குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர். தசாபுக்திகளில் சுபத்துவ பாவத்துவம் என்பதை, தனம் வாக்கு குடும்பம் என்பதை, குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர், குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர் இப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் வந்து கரெக்டான ஒன்று. ஒருவருக்கு குடும்பம் அமையுமா, அமைந்த குடும்பம் பிரியுமா அப்படிங்கிறது தான் தசாபுக்தி அமைப்புகள் செய்யக்கூடிய ஒன்று. குடும்பம் அமைவது என்பதை இரண்டாம் இடம் காட்டுகிறது, குடும்பம் என்பதை காட்டுகிறது. இந்த குடும்பம் நல்ல விதமாக, இந்த குடும்ப அதிபதி அந்த தசாபுக்திகளை நடத்தும் பொழுது, இந்த குடும்பாதிபதி தசாபுக்திகளை சுபத்துவமாக இருந்து நடத்தும் பொழுது குடும்பத்தை அமைத்து கொடுக்கிறார். அவரே பாபத்துவமாக இருக்கும் பொழுது குடும்பத்தை பிரித்து கொடுக்கிறார். இப்போ என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தபோது, ஐயா வயசு ஏற்கனவே 33 வயசு ஆகிடுச்சே, 32 வயசு ஆகிடுச்சே, இந்த மாதிரியான அமைப்புகளில் இப்போ தான் அக்டோபர் 2023 இந்த பெண்ணிற்கு திருமணம் செய்து வைத்தோம், இப்போது சிக்கலாக இருக்கிறது, என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுடைய டிஸ்கஷன். நான் முடியாதுங்க, இது டிவோர்ஸுக்கு போயிடும்னு சொல்லிட்டேன். இது டிவோர்ஸுக்கு போயிடும், அதாவது 3 மாதம் கூட பெண்ணு வாழலைங்க. அக்டோபர் 2023 இருந்த பெண்ணு 3 மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரியில் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இந்த வருஷம் முழுக்க என்னுடைய நம்ம வீட்டில் தான், பிறந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன நடக்கும், நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்ற குழப்பமான அமைப்பில் இருக்கிறோம். அவங்க ஏதோ வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, ஏதோ ஏதோ கேட்டாங்க. உண்மையான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு இதை கேள்வியாக கூட கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் ஒரு சில ஒரு கொஞ்சம் நேரம் நடத்திட்டு, வகுப்பு நடத்திட்டு என்ன அப்படின்றத பார்க்குறேன். ஏன்னா தசாபுக்தி அமைப்புகளை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறத எப்படி கலந்து கட்டுறது. இப்போ நான் சொன்ன மாதிரி புதன் புக்தி இப்போது நடக்குது, குருதசையில் புதன் புக்தி நடக்குது, குருதசையில் சனி புக்தியில் கல்யாணம் நடந்திருக்குது. குருதசை சனி புக்தியும் 6-8 அமைந்திருக்க, குருதசையில் புதன் புக்தியும் 6-8 அமைந்திருக்கிறது. 6-8 அமைந்த இடத்துல சனி தசையில் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல சனிக்கு ஸ்தானபலம் என்கின்ற சஷ்டாஷ்டக நிலையில் ஸ்தானபலம் ஒரு நிவர்த்தி, அது ஒரு விதத்தில் நிவர்த்தி, அதற்கு கவலைப்பட தேவையில்லைன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த விதி மூல நூல்களில் கூட கிடையாதுன்றதை மாணவர்களுக்கு நிறைய இடங்களில் எடுத்து சொல்லியிருக்கிறேன். சஷ்டாஷ்டக நிலைமைகளில் இவர் வந்து ஆட்சியாக இருப்பது ஒரு வகையில் நிவர்த்தி. ஆக இந்த இடத்துல ராசி லக்னம் இரண்டும் ஒன்றாகி ராசிக்கும் லக்னத்திற்கும் இரண்டிற்கும் சுவராக இருக்கக்கூடிய, லக்ன ராசி சுவராக இருக்கக்கூடிய சனி குருதச சனி புக்தியில் அக்டோபர் 2023 திருமணத்தை அவர் கொடுத்துட்டார். திருமண அமைப்புகள் இங்கே கிடைத்து விட்டன. பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய இவர் இங்கே திருமண அமைப்புகளை கொடுத்துட்டாலும், அடுத்து குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய புதன், இந்த இடத்துல பாருங்கள், இப்போ தான் நான் சொன்னேன் குடும்பாதிபதியுடைய அமைப்பு என்ன, குடும்பம் அமைவது அல்லது குடும்பத்தை கெடுப்பது, குடும்பம் சார்ந்த விஷயங்களை தருவது, தனம் வாக்கு குடும்பம். 33 வயசு பெண்ணு, இப்போ நடந்துருச்சு, இந்த குடும்பம் நீடிக்குமா, இந்த விஷயம் நீடிக்குமா, டிவோர்ஸுக்கு போகுமான்னு கேள்வி. இந்த ஜாதகம் உறுதியாக டிவோர்ஸுக்கு போகும். எப்படி உறுதியாக டிவோர்ஸுக்கு போகும்? காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜாதகத்தில் 6-8-12 நம்ம ஜெயிலுக்கு போகணும்னா 12 பாவகம் பாபத்துவமாக இருக்கணும். இந்த 12 பாவகம் பாபத்துவமாகி நீடித்த நிலை நீடித்த பாபத்துவமாக, 12 நீடித்த பாபத்துவமாக இருக்கும் பொழுது, 12 அதிபதி சம்பந்தப்பட்ட, 12 பாவகம் சம்பந்தப்பட்ட நீடித்த ஒரு தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது, சந்திர தசை 12 இடத்துலேருந்து இருள் அம்மாவாசை சந்திரனாக இருந்து சனி செவ்வாய் பார்வை ராகுவோட இணைஞ்சிருக்குன்னா 10 வருஷம் ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிலில் இருப்பார். 12 பாவகத்தோடு தொடர்பு கொண்டு 6-8 பாவகங்களும் பாபத்துவமாக இருந்தார். இந்த வலு பெற்றிருக்கின்றன என்கின்ற வார்த்தை நம்முடைய விளக்க நூல்களை நிறைய பேர் விளங்காதனமாக சொல்லியிருப்பாங்க. வலுப்பட்டிருந்தால், அந்த வலுப்பட்டிருந்தால்,
வலு பெற்றிருந்தால் என்பது ஆட்சி வலு பெற்றிருந்தாலா உச்ச வலு பெற்றிருந்தாலா அப்படிங்கிறதெல்லாம் விடுத்து நான் இப்போது துல்லியமாக உங்களுக்கு இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை தசாபக்தியில் எப்படி கவனிக்கிறதுன்றதை சொல்லி கொடுக்குறேன்றதை கண்டிப்பாக இப்போது மாணவர்கள் அதை அப்படியே தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது நான் சொன்ன இந்த வார்த்தை கோல்டன் வேர்ட்ஸ், அதாவது தனம் வாக்கு குடும்பம் என்கின்ற இந்த அமைப்பை குடும்பத்தை கொடுப்பாரா தனத்தை கொடுப்பாரா அல்லது குடும்பத்தை கெடுப்பாரா தனத்தை கெடுப்பாரா என்பது சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. தனாதிபதி சுபத்துவமாக இருந்தால் அவர் குடும்பத்தை அமைத்து தருவார், குடும்பத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், வாக்கு பலிதத்தை ஏற்படுத்துவார், சொற்களில் சந்தோஷம் இருக்கக்கூடிய அளவிற்கு. சொற்களில் சந்தோஷம்னா என்ன? மனசு சந்தோஷமாக இருந்தால் வார்த்தை சந்தோஷமாக இருக்கும். ஜாலியாக இருந்தீங்கன்னா ஜாலியாக பேசுவீங்க. காலையிலேருந்து சந்தோஷமாக இருக்கிறீங்க. காலையிலேருந்து ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும் வீட்டுக்காரன்ட்ட பேசுகிறதா இருந்தாலும் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த சொற்களில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து அந்த சுபத்துவ அமைப்புகளை குறிக்கக்கூடியது. இதை தான் நான் திருப்ப திருப்ப இது மட்டும் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா தசாபக்திகளில் அப்படியே தூள் கிளப்புவீங்க. அப்போ ஒரு ஆதிபத்தியம் நல்ல விதமாக செயல்படுகிறதா கெட்ட விதமாக செயல்படுகிறதா என்பது சுபத்துவ பாபத்துவத்தின் அடுக்குகளில் இருக்கு. இங்கே முரண்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு உடல் பொருத்தம், மனப்பொருத்தம், எண்ண பொருத்தம் மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்காத பளிச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அம்மா உனக்கு உடல் பொருத்தம், மனப்பொருத்தம், அந்த கணவனோட உடல் பொருத்தம், மனப்பொருத்தம், எண்ண பொருத்தம் மூணுமே இல்லையில அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, சுத்தமாக கிடையாதுங்கய்யா, இந்த மூணுமே எனக்கு கிடையாதுன்னு சுத்தமாக. சரி ஏன் அப்படின்னா ஏன்? சரி இந்த இடத்துல வாங்க, ஏன் என்பதற்கு காரணமான நிலைகள் என்ன? இந்த பையன் அமாவாசையில் பிறந்திருக்கிறான். இந்த அமாவாசையில் பிறந்த பையனுக்கு எந்த விதத்திலையும் சுபத்துவ அமைப்புகள் இல்லை. குறிப்பாக பார்த்தா சனி பார்வையில் இருக்கிற அமாவாசை. இந்த பெண் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறான், சுக்கிரன் பார்த்த பௌர்ணமி. ராசி அமைப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, ராசி அதாவது ராசி இருளடைந்து போய் அந்த மணமகனுக்கு, அந்த புருஷனுக்கு, அந்த பையனுக்கு இருக்க மணமகளுக்கு, அதாவது திருமணமாக்கி ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இருந்து திரும்பி வந்துவிட்ட இந்த பெண்ணிற்கு ராசி வலுவாக இருக்கிறது. நல்லா பாருங்கள், அமாவாசையில் பிறந்திருக்கிறான், பௌர்ணமியில் பிறந்திருக்கிறான், எதிரெதிர் நிலைகள் வந்துருச்சா? ஒரு ரெண்டு பேர் எதிரெதிர் நிலைகள் இருந்தாங்கன்னா அது பொருந்துமா? பொருந்தவே பொருந்தாது. ஆக முதல் கோணல் அங்கே முற்றும் கோணல். ராசி லக்னம் போன்றவைகள் அமாவாசை அமைப்பில் இருக்க, இங்கே ராசி பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் இருக்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு அமைப்பு. சரி இந்த பெண்ணு போய் ஏன் மாட்டிக்கிச்சு? 26 வயசு தான் ஆகுது, கல்யாணமே பண்ணியிருக்க வேண்டாமே, ஏன் போய் மாட்டுச்சு? போன ஜாதகத்தில் 33 வயசுக்கு பிறகு 35 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அந்த புதன் வந்து செவ்வாசனையோடு சேர்ந்துருக்கிறான்னு சொன்னானே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், புதன் தசையில் சனி புக்தியில் கல்யாணம் ஆயிருக்கு. பாபத்துவம் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை எப்போ பிடிக்கிறீங்களோ, இந்த பாபத்துவ பாயிண்ட்டுகளை எப்போ பிடிக்கிறீங்களோ. ஏன் ஐயா கல்யாணம் நடந்தது? இங்கே பாருங்கள், புதன் சனி, சனி இங்கே 11 புதன் அங்கே 3 3-11 வந்துருச்சா? ராதாகிருஷ்ணன் முந்திரி கொட்ட ராதாகிருஷ்ணன், காது நல்லா கேட்குதா? இந்த இடத்த பாருங்கள், புதன் தசையில் சனி புக்தியில் போன வருஷம் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. புதன்தசை சனிபக்தி இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. புதன்தசை சனிபக்தியில் அதாவது 3 அதிபதியாகிய புதனுடைய தசையில் 11 அதிபதியாகிய சனிபக்தியில் கல்யாணம் நடந்திருக்கு. இந்த புதன்தசை சனிபக்தி செவ்வாயின் இணைவின் காரணமாக இந்த இடத்துல எங்கேயுமே சுபத்துவம் இல்லாத காரணமாக பாபத்துவ தசாபக்திகளில் நடக்கின்ற திருமணங்கள் முறியும். போன இதை அப்படியே சொன்னா அஷ்டம சனியில் எப்படி ப்ரடிக்ஷனாக ஒரே இந்த வளவலா குலகலெல்லாம் ப்ரடிக்ஷனில் மாணவர்கள்ட்ட இருக்கவே கூடாது. ஐயா இந்த திருமணம் நிலைக்காது, நீங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் போவீங்க அவ்வளோதான், அடுத்த வருஷம் டிவோர்ஸ் போவீங்க. இதை தாண்டி இந்த அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா, இப்போ இந்த ராதாகிருஷ்ணன் கேட்ட மாதிரி ஏன் ஏன் 11 வரல, அது ஏன் வரல, இது ஏன் வரல, அல்லது நாளைக்கு எப்போ ரெண்டாவது திருமணம் நடக்கும், நாளைக்கு நடக்கிறது அப்புறம் இன்றைக்கி என்ன நடக்கும், இப்பொழுது என்ன நடக்கும் என்பது தான் மிகப்பெரிய அமைப்பு. ஆக இந்த இடத்துல 3 அதிபதி புதனுடைய தசையில், 11 அதிபதியாகிய சனியுடைய புக்தியில், 12 இடத்துல லக்னாதிபதியாகிய, லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் பாவர், புதன் செவ்வாய் சனி வந்துருச்சா போன ஜாதகத்திற்கு, இந்த இடத்துல புதனும் செவ்வாயும் இந்த இடத்துல சனியும் இருந்து பார்த்தாங்களா,
அப்போ பாபத்துவ தசாபுக்திகள் இங்கே வந்துருச்சா? பாபத்துவ தசாபுக்திகள், பாபத்துவமான தசாபுக்தி அமைப்பில் புதன் நீச்சமாகி ஆறாம் அதிபதியாகி இங்கே வம்பு விளக்க கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த பொண்ணுக்கு 28 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், 2026 கல்யாணம் பண்ணியிருக்கலாம், கேதச சுக்கர பக்தியில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். விதி யாரை விட்டது? அட்டமத்து சனி யாரை விட்டது?